கர்த்தர் நம்மை கண்ணின் மணி போல காத்து நடத்தி இந்த 11வது மாதத்திலே நவம்பர் மாதத்திலே கர்த்தர் நம்மை கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். அதை நினைத்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஹல்லேலூயா. மகிமை மகிமை, க்ளோரி க்ளோரி க்ளோரி. இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மகிமை, க்ளோரி க்ளோரி. ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ப்ரைஸ் தி லார்ட். இயேசுவேமை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிமை மகிமை மகிமை. ப்ரைஸ் யூ ப்ரைஸ் யூ ப்ரைஸ் யூ ப்ரைஸ் யூ. இயேசுவேமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி நன்றி. கிருபை 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 கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம் எங்கள் இயேசு பெலனடைந்தோ.
கடந்த 10 மாதங்கள் இந்த ஆண்டில விசேஷித்த விதமாக அக்டோபர் மாதத்தில் நமக்கு எதிராக எத்தனையோ யோர்தான்கள் வந்தது. ஆனாலும் கர்த்தருடைய கிருபை நாம் கடந்து வந்தோம். சில பேராலே கடக்க முடியவில்லை. நாம் கடந்தது வந்ததன் ஒரே காரணம் கர்த்தருடைய கிருபை. கிருபை 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 மாத்திரமல்ல, அன்றைக்கு அந்த உடன்படிக்கையை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தானின் பட்ட உடனே யோர்தான் வழிவிட்டது. கர்த்தர் நம்மோடு கூட இருந்ததுனால தான் நம்ம புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்கோம். நம்முடைய பலனால அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தினாலே அல்ல, ஒன்றும் இல்லை, எல்லாம் கர்த்தருடைய கிருபை 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 கிருபை. இந்த 11வது மாதத்திலும் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும். அல்லேலூயா. அன்பின் பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த 10 மாதங்கள் எங்களை நடத்தி இந்த 11வது மாதம் நவம்பர் மாதத்திலே நீர் கொண்டு வந்தீரே, அதற்காக சூத்திரம். இந்த நாளினுடைய இந்த வாக்குத்த ஆராதனையை உங்களுடைய கருத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆராதனைக்கு எதிராகிரியை செய்கிற எல்லா சத்துருடைய போராட்டங்கள், எரிச்சலின் ஆவிகள், வானமண்டலத்திலே கிரியை செய்கிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் கட்டுகிறோம். ஆண்டவரே, கட்டுகிறோம் கட்டுகிறோம். உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம். வர வேண்டிய பிள்ளைகளை தடைகள் அகற்றி கொண்டு வாரும். அஜாக்கிரதையாய் இருக்கிறவர்களை கர்த்த சந்தியும் ஆண்டவரே. கணநித்திரையின் ஆவியிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிடும் ஆண்டவரே. விசாசினுடைய பிடிகளிலிருந்து விடுவித்து கொண்டு வார். பாடப்போகிற பாடல்கள், ஆராதனை, வாக்குத்தத்தத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வித்தார். உமக்கு சோத்ரம், உமக்கு சோத்ரம். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஆவிக்குரிய கிறிஸ்தவ கீதங்கள் பாடல் புஸ்தகத்திலிருந்து 4வது பாடலை நாம் பாடலாம். ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் ஆதி பக்தரிடம். ஆதி பக்தரிடம் மாத்திரமல்ல, இன்றைக்கு நாம் யார் யார் அவர் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறோமோ, தேவ பக்தியாய் ஜீவிக்கிறோமோ, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த நவம்பர் மாதத்தில் கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4வது பாடலை நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட. ஆச்சரியமே அதிசயமே ஆண்டவர் செயல்கள் செங்கடல் இரண்டாய் பிரிந்து போக
ஆச்சரியமே அதிசயமே. அவர் பெயரே அதிசயமானவர் என்று ஏசாயா 9:6 நாம் வாசிக்கிறோம். அவர் அதிசயமானவர். நம்மால் கிரகிக்க முடியாத காரியங்களை அவர் செய்கிறவர். நவம்பர் மாதத்தில் விசுவாசிங்கள், அவர் உங்களுக்கு செய்வார். இன்னொரு பாடலை பாடலாம், 272 பாடல். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார், கலங்காதே மனமே காத்திடுவார். வாழ்க்கையில் எப்பவுமே ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த பலவீனம் இருக்குது, இந்த காரியம் இருக்குது, யார் நம்ம காப்பார், நாளைக்கு யார் நம்மளை காப்பார். இதுவரைக்கும் காத்தவர் அவர் தான், நல்லா தெரிஞ்சுக்கணும். காப்பார், காத்திடுவார், இனிமேலும் உன்னை காப்பார். இதுவரைக்கும் காத்தவர் அவர் தான். அதை நம்ம திரும்பி பார்க்கணும். எப்பொழுதெல்லாம் நம்ம திரும்பி பார்த்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோமோ, ஆண்டவர் அடுத்த நாள் அது அவர் பார்த்துக்குவார். அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் உங்களை நடத்தி வந்த பாதைகளை நீங்கள் திரும்பி பாருங்கள். அவர் தான் உங்களை நடத்தினார், அவர் தான் உங்களை காத்தார், அவர் தான் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களை காப்பார், அவர் தான் நடத்துவார். அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை. எப்படி இருக்கும் இந்த மாதம், 2019 வருஷம் எப்படி இருக்கும், அதை குறித்து நம்ம கவலைப்பட தேவையில்லை. நாள் உண்டாவதற்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம நாளை பார்க்க வேண்டாம், நாள் உண்டாவதற்கு முன்னமே இருந்த கர்த்தரை பாவம். இந்த பாடல் 272 பாடலையும் கரங்களை தட்டி நல்லா உற்சாகமாய் பாடுவோம். காப்பார் உன்னை காப்பார், காத்தவர் காப்பார், இன்னும் இனிமேலும் காத்திடுவார், கலங்காதே மனமே.
ஸ்தோத்திரம் கர்த்தரே. நாம் நன்றியோடு நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம், துதிப்போம். மூன்றாவது சரணத்தில் நம்ம பாடினோம். என்ன பாடினோம் என்று கேட்டால், சிற்சில வேடைகளில் சிச்சையினால் உன்னை கிட்ட இழுப்பவர். சில வேளைகளில் சிச்சைகள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, நாம் எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது, நம்ம வந்து கர்த்தரை கேள்வி கேட்குறோம், கேள்வி கேட்குறோம். இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரை அதிகமாய் சோதித்ததை காட்டிலும் அதிகமாக முறுமுறுத்தது தான் நிறைய வாசிப்போம் நம்ம. ஆனால் ஆண்டவர் ஒரு நாளை நமக்கு தீமை செய்கிறவரே கிடையவே கிடையாது. சில வேளைகளிலே ஆண்டவர் நம்மை சோதித்து சிக்ஷித்து அவர் கிட்ட இழுத்துக்குவார். உங்ககிட்ட பாருங்க, நம்மளுக்கு வாழ்க்கையில் ஏதாவது தேவைகள் வரும் பொழுது, பலவீனங்கள் வரும் பொழுது அதிகமாக ஜெபிக்கிறோம், அதிகமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இழுத்து கொள்ளுகிறார். ஆபிரகாம் வாழ்க்கையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆதியாகம் 12 அதிகாரத்திலிருந்து அவர் போகிற இடத்திலெல்லாம் பலிப்பீடத்தை கட்டி கர்த்தரை தொழுது கொள்வார் என்று நாம் வாசிக்க முடியும். ஆனால் ஆதியாகம் 22 அதிகாரத்தில் ஒரு நாள் வந்தது, கர்த்தர் அவரை சோதித்தார் என்று நாம் வாசிக்கிறோம். முதலாம் வசனத்தில் எதற்காக சோதித்தார் யோசித்து பார்த்தேன், ஆபிரகாமே நீ நல்ல ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்பா, நீ போகிற இடத்திலெல்லாம் பலிபீடத்தை கட்டி என்னை தொழுது கொண்டு இருக்கிற, ஆனால் என்றைக்காவது உன் மகனை நீ பலிபீடத்தில் வைத்திருக்கிறியா? அப்படி ஒரு பலிபீடம் நீ கட்டியிருக்கிறியா? கர்த்தருடைய பிள்ளைகளை, 100 ஆபிரகாமுக்கு ஈசாக்கை கொடுத்து திருப்பி வாங்கி கொள்வதற்காக அல்ல, இதுவரைக்கும் இருந்த ஆசீர்வாதத்தை காட்டிலும் அதிகமாய் அவரை ஆசீர்வதிக்கும்படியாகத்தான் தேவன் விரும்பினார். சில வேளைகளிலே கர்த்தருடைய காரியத்தை நம்முடைய மாம்சத்தினாலே மூளையினாலே கிரகிக்க முடியாது. ஆனால் ஒன்று நிச்சயம், அவர் ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் கிடையவே கிடையாது. ஆண்டவர் சோதிப்பார், எவ்வளோ பலிப்பீடம் கட்டுறப்பா, என்னென்னவோ செய்கிற, ஆனால் உன் சொந்த பிள்ளைய, ஒரே பிள்ளைய எனக்கு பலியிடுவதற்கு நீ பலிப்பீடம் கட்ட இப்போ தயாரா? ஆபிரகாம் அந்த சோதனையில் கர்த்தர் கொடுத்த கிருபையினாலே நின்று பிடித்தார். ஆண்டவர் அவரை கிட்ட இழுத்து கொண்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் அதை உணர்ந்தவர்களா. வேளை நீங்கள் இன்றைக்கு இந்த அதிகாலை தியான கூட்டத்துக்கு நீங்கள் ஒரு வேளை உடைந்து போய் வந்திருக்கலாம். ஆண்டவரே, என் குடும்பத்தில் இப்படி ஒரு காரியம் இருக்கிறது, என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறது, என்னுடைய ஊழியத்திலே இருக்கிறது, என் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இருக்கிறது, சோர்ந்து போயிடாதீங்க. ஆண்டவர் உங்களை கிட்ட இழுத்து கொள்ள போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 3 சரணத்தை மாத்திரம் மீண்டுமாக நம்ம பாடி கர்த்தரை ஆராதிப்போம். Yeah.
காத்தவர் உங்களை தொடர்ந்து காப்பார். நவம்பர் மாதத்திலே காப்பார், டிசம்பர் மாதத்திலே காப்பார், வரப்போகிற வருஷத்திலே உங்களை காப்பார். அவர் காக்கிற தேவன், இஸ்ரவேலை காக்கிறவர். உறங்குகிறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. எல்லாரும் கத்தரை நன்றியோடு சௌத்தரிப்போம், நன்றியோடு சோதரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நல்ல வாயை திறந்து கர்த்தரை நன்றியோடு சோதரிங்கள். கர்த்தர் உங்களை 10 மாதம் நடத்தினார். இந்த 11 மாதத்திலும் கர்த்தர் கிருபையாய் கொண்டு வந்திருக்கிறார். உன்னை காத்த கர்த்தர் தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த மாதத்திலே உன்னை காப்பார், உன் குடும்பத்தை காப்பார், உன்னுடைய பிள்ளைகளை காப்பார், உன் போக்கையும் வரத்தையும் இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அவர் காக்கிற தேவன். நன்றி தகப்பனே, நன்றி நன்றி நன்றி. கிருபை 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 கிருபை. இந்த நவம்பர் மாதத்தையும் கர்த்தருடைய கரத்திலே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய போக்குவரத்து, என்னுடைய எதிர்பார்ப்புகள், என்னுடைய வரவு செலவு, கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே கொடுக்கிறேன். என்னுடைய வேலையை ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய படிப்பு, பிஸ்னஸ், ஊழியங்கள், என் குடும்பம், பிள்ளைகள் எல்லாரையும் நான் ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, முழுவதுமாக ஒப்பு, வாயை திறந்து நீங்கள் அர்ப்பணியுங்கள். முழுவதுமாக பலிப்பிடத்தில் வையுங்கள். ஆபிரகாம் பலிப்பிடத்தில் மகனை வைத்ததுனால தான் பெரிய ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொண்டார். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையின் மணலை போலவும் அத்தனையாய் இருக்கும் என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறதற்காக தான் உன்னை கிட்ட இழுத்து கொள்ளுகிறார். ஓ ரபா ஷபல ரத்தியால ரபா. ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதத்தை உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், ஊழியத்தை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, பரிசுத்த பர்வத மகாசபையை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாவற்றையும் கர்த்த நீர் பொறுப்பெடுத்து நீ நடத்துவீராக. ஒன்றிலும் குறைபடாமல் கர்த்த நீர் காத்து கொள்வீராக. மக்கள் சோத்ராம், மக்கள் சோத்ராம், மக்கள் சோத்ராம், மக்கள் சோத்ராம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.